ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா சமையல். பிரியா சமையலில் சிக்கன் ஃப்ரை ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப்பராக எம்மியாக வீட்டில் எப்படி சிக்கன் ஃப்ரை ரைஸ் செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சிக்கன் ஃப்ரை ரைஸ் செய்கிறதுக்கு 300 கிராம் அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் நம்ம மசாலாவில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணிவிட்டு ஃப்ரை ரைஸ் பண்ணலாம். இப்போ மசாலா சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக லெமன் ஜூஸ் புழிஞ்சுக்கிறேன். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன், கலருக்காக 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சிடலாம். இது மசாலாலாம் நல்லா ஒட்டி பிடிக்கிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1/2 மணி நேரம் இதை ரெஸ்ட் டைம் கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் எண்ணெயில் பொரிச்சுட்டு நம்ம ஃப்ரை ரைஸ் செய்கிறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். இது கொஞ்சம் நேரம் மசாலாலாம் நல்லா சோக் ஆகட்டும். ஆயில் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். சிக்கன் மேக்னேட் பண்ணி 1/2 ஹவர் ஆகிடுச்சு. இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பொரிச்சுட்டு நம்ம ஃப்ரை ரைஸில் சிக்கனை சேர்க்கும்போது சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக க்ரன்ச்சியாக கிடைக்கும். சிக்கன் பொரிச்சு எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் நேரம் அப்படியே வேக விட்டுட்டு பெரிய பெரிய பீசஸாக இந்த மாதிரி பொரித்து எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்ம முட்டை ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரை ரைஸ் பண்ணுறதுக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1 கிரீன் கலர் கேப்சிகம் எடுத்திருக்கேன், 1 யெல்லோ கலர் கேப்சிகம் ஒன்று எடுத்திருக்கேன், 100 கிராம் அளவுக்கு கேபேஜ் கட் பண்ணி வச்சுருக்கேன், 1 கேரட்டு, 10-15 பீன்ஸு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ ஃப்ரை ரைஸ்க்கு தேவையான எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம ஃப்ரை ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். ஃப்ரை ரைஸ் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ரைஸ் ரெடி பண்ணிக்கலாம். ரைஸுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ரைஸுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். பாஸ்மதி ரைஸ் 1 கப் அளவுக்கு எடுத்து 1/2 மணி நேரம் தண்ணியில் சோக் பண்ணி எடுத்திருக்கேன். அதை உள்ளே சேர்த்துடலாம். இது கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும். சாதம் ரொம்ப குழையக்கூடாது. 70-80% குக் ஆனால் போதும். ரொம்ப குக் ஆகிட்டால் நமக்கு சாதம் வந்து உதிரி உதிராக கிடைக்காது ஃப்ரை ரைஸ்க்கு. சாதம் நல்லா கொதிச்சு ரெடி ஆகிட்டுருக்கு. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நான் சாதத்தை வடிச்சிட்டு எடுக்க போகிறேன். இப்போ நம்ம ஃப்ரை ரைஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். 1 இரும்பு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். 3 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். 2 பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பூண்டு லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் 1 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக குக் ஆனதுக்கப்புறம் நம்ம வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். எல்லா வெஜிடபிள்ஸுமே நமக்கு க்ரன்ச்சியாக தான் இருக்கும் சாப்பிடும்போது. அந்தளவுக்கு வதங்கினா போதும். ரொம்ப வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். கேப்சிகம் சேர்த்துக்கலாம். 1 கிரீன் கலர் கேப்சிகமும் 1 யெல்லோ கலர் கேப்சிகம் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எது அவைலபிளாக இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி சாதத்துலேயும் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் வெஜிடபிள்ஸுக்கு மட்டும் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுறலாம்.
ரொம்ப நேரம் வெஜிடபிள்ஸை வேக வைக்க வேண்டியதில்லை, சீக்கிரமே குக் ஆகிடும். வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நம்ம குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துருக்கேன், 1.5 ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா கிரன்ச்சியாக குக் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம பொறிச்சு வச்சுருக்க சிக்கனையும் முட்டையும் உள்ளே சேர்த்துடலாம். இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். சாதம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரு உதிராக சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சாதம் இந்த அளவுக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரு உதிராக இருக்கணும், அப்போ தான் ஃப்ரை ரைஸ் சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு 80% ரைஸை குக் பண்ணால் போதும். ரொம்ப குக் பண்ணிட்டோன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிட்டு ஃப்ரை ரைஸ் நல்லா இருக்காது சாப்பிடும்போது. இந்த அளவுக்கு சாதத்தை உதிரி உதிரியாக வடித்து ஆற வச்சு எடுத்துருக்கேன். இப்போ மைல்டாக கலந்து விட்டுக்கலாம். ரைஸ் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப ஹார்டாக மிக்ஸ் பண்ணாமல் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும். பாருங்கள் சாதம் எந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்குன்னு. ஃபைனலாக கட் பண்ணி வச்சுருக்க ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், சூப்பரான ஃப்ரை ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற அதே ஃப்ளேவரோட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான், சூப்பராக எம்மியாக ரொம்ப டேஸ்டியாக நம்மளோட சிக்கன் ஃப்ரை ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.